இந்த வீடியோல ஒரு லினக்ஸ் ஸ்டாண்டர்ட் பார்ட்டிஷனை எப்படி டெலீட் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த லினக்ஸ் சர்வர்ல XVDB ஹார்ட் டிஸ்க்ல XVDB 1 அப்படிங்கிற பேர்ல ஒரு பார்ட்டிஷன் இருக்கு. அதோட சைஸ் 2 GB அண்ட் அது ஸ்லாஷ் MNTல மவுண்டா இருக்கு. ஒரு பார்ட்டிஷனை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டிஷனில் ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அதை தென் ஸ்லாஷ் இடிசி ஸ்லாஷ் எஃப்எஸ்டாப் இந்த ஃபைலில் இந்த பார்ட்டிஷன் ரிலேட்டடான கன்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அந்த கன்ஃபிகரேஷனை ரிமூவ் பண்ணணும். இந்த கன்ஃபிகரேஷன் ரிமூவ் பண்ணாலும் மவுண்ட் பாயிண்ட் அன்மவுண்ட் ஆகாது. ஸோ யூமவுண்ட் ஸ்லாஷ் எம்என்டி டைப் பண்ணி அன்மவுண்ட் பண்ணணும். அன்மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா எஃப் டிஸ்க் ஸ்லாஷ் டெவ் XVDB டைப் பண்ணி அந்த பார்ட்டிஷனை டெலீட் பண்ணலாம். டி டைப் பண்ணிங்கன்னா டெலீட். ஒரே ஒரு பார்ட்டிஷன் இருக்கிறதுனால அந்த பார்ட்டிஷன் டெலீட் ஆயிரும். மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா எதை டெலீட் பண்ணணும்னு கேட்கும். அண்ட் டபிள்யூ டைப் பண்ணி பண்ண சேஞ்சஸை ரைட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி பார்ட் ப்ரோப் டைப் பண்ணி ஓஎஸ்க்கு அப்டேட் பண்ணிவிட்டு அகெயின் சூடோ LSBLK டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா XVDB ஹார்ட் டிஸ்கில் இருந்த XVDB 1 பார்ட்டிஷன் டெலீட் ஆயிடுச்சு.